சரவணன் பெங்களூர் அவரு இதை ஒட்டி ஒரு கேள்வி நினைக்கிறீங்க. இஃப் எவ்ரி ஒன் இஸ் இன்லெக்டட், இஃப் எவ்ரி ஒன் இஸ் இன்லெக்டட், நோபடி வில் பி பர்ன் அகைன்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் நோ கர்மா. வாட் வில் ஹேப்பன் டு ஹியூமன் ரேஸ்? Why there is birth and death then? If we won't be born again, what happens to the soul after death? அதாவது என்னன்னா, எல்லாருமே ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா, ஞானம் அடைஞ்சிட்டாங்கிறத பிறப்பு இல்லாம போனோம்னு அவசியம் இல்லை. அவங்க காரண பிறப்பா எடுத்துக்கிடலாம், அவங்க கூட ஒரு நல்லது செய்யலான்னு பிறப்பு எடுத்துக்கிடலாம். அப்படி ஞானம் அடையாதவங்க, ஏன்னா எல்லாருமே ஞானம் அடைவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அது வந்து பிறப்பு வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் எல்லாருமே ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி வச்சுட்டோம்னாலுமே கூட, பிறகு அவங்க யாருமே பிறக்கலனாலுமே இறைவன் அந்த காஸ்மிக் மைண்டே வந்து புதுசா பிறவிகள் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா முதல்ல வந்து முதல் பிறவி ஏற்படும் பொழுது முந்தின கர்மாவனால ஏற்படலை, அப்போ புதுசாகவே ஒரு பிறவி எப்போ வேணாலும் ஏற்படலாம். அதனால காஸ்மிக் மைண்ட் நினைச்சதுன்னு சொன்னா எப்போ வேணாலும் ஒரு தனி பிறவி எடுத்துக்கிடலாம். அதனால பிறவி அது வந்து பிறவியே இல்லாம போகும்ன்றதெல்லாம் நம்ம அப்படி அனுமானிக்கணும் அவசியம் இல்லை. பிறவி கன்னியூ ஆகிட்டு இருக்கோம் நீ கூட எடுத்துக்கலாம். அடுத்து இருக்காங்க விஷ்ணுகுமார் அப்படின்னு பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா, மை நேம் இஸ் விஷ்ணு ஃப்ரம் பெங்களூர். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் கர்மா வேல்ட் அண்ட் வி ஆல் ஹாவ் ஆக்ஷன்ஸ் டு டூ. வென் ஐ சி சம் ராங் திங், இம்மாரல் திங்ஸ், இல்லீகல் திங்ஸ் அரவுண்ட் மீ, ஐ வாண்டட் டு டூ சம் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் இட் பட் சம்ஹவ் தெர் இஸ் எ ஃபியர் இன்சைட் தட் those persons will attack me and life will be always in danger. I thought my search for wisdom will remove this fear from me, but yet I am not. I am confused. Please explain me why am I so afraid? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு நாம தெளிவடைஞ்சிட்டோம், ஆனால் இருந்தாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே தெளிவடைஞ்சிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. உலகம் அப்படித்தான் இருக்கும், உலகத்தில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும், நம்ம கண் முன்னாலே வந்து செய்யும். இப்போ இதை வந்து நமக்கு வந்து அது சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வர்றதுக்கு வந்து அதுவுமே ஒரு ஹியூமன் நேச்சர் தான். இப்போ நாம் வந்து ஒரு ஹியூமன் நேச்சரில் ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம கண் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்ச்சி வந்து நாம் சரி பண்ணணும் ஒரு எண்ணம் வர்றதுல தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அதை வந்து நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதனுடைய பவர் உங்க கையில கிடையாது. அந்த உங்க பவர் இல்லாதபடி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்ணுனால தப்பு பண்றவங்க வந்து உங்களோட பவர்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க பவர்லெஸ்ஸா இருக்கும் பொழுது நீங்க எப்படி நீங்க சரி பண்ண முடியும்? அதனால நீங்க வந்து மனசளவுல நீங்க அதை சரியானது இல்லை, இது சரி நம்ம சரி பண்ண வேண்டிய ஒண்ணுதான் எடுத்துக்கிடலாம். பட் இருந்தாலும் இந்த எண்ணம் தான் வந்து என்ன இது எண்ணத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்துறது, நல்ல சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஒரு எண்ணம் தான் காரணமா இருக்க முடியும். ஏன்னா வந்து பாக்குற தப்புகளெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல சமுதாயமோ நல்ல மாற்றமோ ஏற்படாது. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னா, இது நீங்க உங்க அளவுல நீங்க என்ன அளவுல என்ன பண்ணலாங்கிறதுக்கு நீங்க சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உதாரணமா நீங்க வந்து உங்க கண்ணுனால நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, நல்லது ஒருத்தர் படி வாங்கிட்டு இருக்கேன் இதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லணும், இந்த மாதிரி சம்பவம் நடக்காது, நாம என்ன மாதிரி பண்ணலாம்ங்கிறதெல்லாம் நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கலாம். சிந்திச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு பண்றதுக்குமே ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு புலப்படும். சொல்ல போனா நீங்க அடுத்தவங்க நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்றது மூலமாவோ, அல்லது இந்த மாதிரி சிலதுங்களை ஹைலைட் பண்றது மூலமாவோ. இப்ப நீங்க இப்ப சொல்ல போனா, இப்ப நீங்க ஒரு கேள்வியை கேக்குறீங்க, இந்த கேள்வியே கூட என்னன்னா பலருக்கு இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு தோன்றும். இப்ப இதுவுமே கூட ஒரு உதவிதான், உங்க தரப்புல நீங்க செய்யற உதவிதான். ஏன்னா இது வந்து அறிவுபூர்வமா ஒரு நல்ல நிலையை உருவாக்கணும், மோசமான நிகழ்ச்சி நடக்காம பாத்துக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் நீங்க எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. இப்ப இதுவே வந்து ஏதோ ஒரு இதுல கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த மாதிரி என்னங்கன்னா, அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே அப்படி நடக்கிறதெல்லாம் நடந்து போட்டுன்னு விட்டுறக்கூடாது. அப்ப நடக்கிறத மாற்றுறதுக்கு நம்ம அளவுல என்ன பண்ணலாம்ங்கிறத சிந்திக்கிறதே ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை தான். அந்த அணுகுமுறையில நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேற ஏதாவது கூட
எனக்கு நீங்க ஏதாவது கிரியேட்டிவா செய்யறது கூட ஏதாவது ஸ்கோப்புகள் இருக்கலாம், ஒரு பாசிட்டிவா ஏதாவது சில ஐடியாஸ் கிடைக்கலாம், ப்ராக்டிக்கலா சில செயல்கள் மூலமா கூட அது சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். பட் இதான் நீங்க வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை, அது இப்படி செய்ய முடியலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஏன்னா இது வந்து ஒரு எண்ணம் அப்படின்னா நம்ம கண்மூலாக நடக்கிற அராஜகத்தை வந்து சரியில்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்கு நல்லது தான், அதை பயன்படுத்திக்கலாம்.